ஹாய் வணக்கம் பெஸ்தமிழாக உங்களை வரவேற்கிறோம். திஸ் சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைக்கோ கில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் ஃபைவ் சைக்கோ கில்லர் மீன் தமிழ் டபுள் இருக்கிறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது வர படம் பார்த்தீங்கன்னா டெக்ஸோ சைன்ஸோ 3D 2013 வந்த படம். ஒரு அதாவது ஆர்ரட் திஷல் மூவின்னு சொல்லலாம். இந்த மூவி வந்து IMDb 4.8 தான் கொடுத்துக்கிறாங்க 10. இது வந்து கிட்டத்தட்ட பழைய மூவி தான். பழைய மூவியில் ஒரு ரீமேக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு படத்தை வருக்கணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க 2013. நல்ல படம் தாங்க இந்த படம். வந்து எப்படி அந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனிக்கு வந்து அவங்களோட பாட்டி வந்து ஒரு இடத்துல, அதாவது டெக்ஸஸ்ன்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அதாவது ஒரு வீடு வந்து அவங்களுக்காக அதாவது எழுதி வச்சுருக்காங்க. அதனால் இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தாலும் தெரியும் அந்த இடத்துல வந்து சைஸ்ஸோன்ட்டு ஒருத்தர் வந்து சைக்கோ கில்லர் ஒருத்தர் இருப்பான். அதை வச்சு அவன் வந்து அதாவது அந்த பிளேட்டு மாதிரி அறுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அறுக்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களை வந்து எப்படி கொடுமைப்படுத்துவான், அவங்க கூட எப்படி அவங்க தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டா மொத்த கதையாக இருக்கும். சைக்கோ கில்லர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிவாங்க, கடைசி வரைக்கும் தப்பி வராங்க இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு விறுவிறு இருப்போம். நல்ல படம், நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் நாலாவது ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஐ ஷாப் த டெவில் 2010 வந்த படம். த்ரில்லர் ட்ராமா மூவி. IMDb 7.8 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் சூப்பரான படங்க. இந்த படத்தை ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினி வந்துட்டு நல்லா அதாவது ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினி வந்து ஒரு இடத்துல காரில் போயிட்டுருக்காங்க. திடீர்னு கார் வந்து நின்றுடுது. அதனால் அவங்க அதாவது ஹீரோக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கார் நின்றுச்சு நீ வா சொல்லிட்டு. சரி நீ காரில் எதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவர் வர்றாரு. அதுக்குள்ளே பார்த்தா அவங்க அந்த அங்கேருந்து சைக்கோ கில்லர் வந்து அவங்கள கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸர் வேறு. அதனால் அவன் யாரு கொன்னாங்க அவனுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சி அவனை கொன்னாரா இல்லை ஜெயிலில் தூக்கி போட்டாரா மொத்த கதையாக இருக்கும். சூப்பரான படம், ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு சொல்லலாம். நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல மூணாவது வர படம் பார்த்தீங்கன்னா வேகன்சி 2007 வந்த படம். த்ரில்லர் ஆரர் மூவி. IMDb 6.2 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சூப்பரான படம் தான் இந்த படம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஸ்டோரி பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினி வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கார் நிற்கிது. கார் நின்று வந்து சரி ஓகே ஹோட்டலுக்கு போகலாம் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் எதுனா போகலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் அங்கேருந்து அவங்க உள்ளே போனாக்கா ஒரு டேபி டிவி இருக்குது. டிவி கீழே ஒன்று டேபி ரிகார்டு இருக்குது. அந்த டேபி ரிகார்டு போட்டுட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா எக்கச்சக்க பேர் வந்து சாவடிச்சுட்டே இருப்பாங்க. அதை பார்த்தா அந்த டிவியில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் அவங்க ஹோட்டலில் இருக்கு, அவங்க இருக்கிற ரூம் அதே மாதிரி தான் இருக்குது. இது இப்போ அவருக்கு அதாவது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே நம்மள தான் இப்போ கொல்ல போகிறாங்க, எக்கச்சக்க பேர் கொன்ன மாதிரி அது டேப் ரேட் கார்டில் இருக்குது, இதே இடமா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சைக்கோ கில்லர் அவங்க வருவான். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்னு தான் மொத்த கதையாக இருக்கும். சூப்பரான படம், செம்ம படம், எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த டைரக்டர் ஒரு செட்டும் கொடுக்கும்போது ஒரு ஷார்ட்டை கொடுத்துக்கிறாரு பாருங்க, சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது ஒரு படம் பார்த்தீங்கன்னா வேர்டேஜ் 2009 வந்த படம். த்ரில்லர் ஆரர் மூவி. IMDb 5.6 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தா ஒரு 5 பேர் வந்துட்டு ஒரு அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு ஒரு மலை மேலே ஏறத்துக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மலை மவுண்டன் மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஏறிடுவாங்க. அங்கே ஏறிட்டு பிறகு அங்கே தான் பெரிய பிரச்சனையே சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சைக்கோ கில்லர் ஒருத்தர் இருப்பான். ஒருத்தரும் டிஃப்ரெண்டாக கொல்லுவாங்க, வித்தியாசமாக கொல்லுவான். ஆனால் இது வந்து சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக கொல்லுவான், கேவலமாக கொல்லுவான். அதான் பார்க்கும்போது நமக்கே சிக்காது, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். ஆனால் பார்த்து கடைசியில் யார் அதாவது அங்கே தப்பிச்சு வந்தாங்களா இல்லையான்னு மொத்த கதையாக இருக்கும். 5 பேரும் சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர படம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பூத் 2002 வந்த படம். த்ரில்லர் ஃபிசிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த மூவி IMDb பார்த்தா 7.10 கொடுத்துக்கிறாங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜெர்னலிஸ்டாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு காயின் பூத்தில் அதாவது ஃபோன் பண்ணுவார். ஒரு காயின் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு அந்த அதாவது காயின் பூத் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் ஃபோன் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு. அதாவது கடலை போடுறதுக்காக ஒரு பொண்ணு கடலை போடுறதுக்காக ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு கூட அந்த அவர் என்ன சொல்கிறோ அதை ஒத்துக்கும். ஒத்துட்டு பிறகு மறுபடியும் கால் வச்சுட்டு வரும். மறுபடியும் இன்னொரு கால் வரும். அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணா ஒருத்தர் சொல்றான் நீ மவனே மறுபடியும் நீ போன காலை கட் பண்ண நினைச்சுக்கா இந்த காலை அதாவது இந்த காயின் பூத்தை விட்டு நீ வெளியே போனாக்கா நீ செத்துருவன்னு சொல்லுவான். அதுவும் சும்மா காவணி போறான் சொல்லிட்டு மறுபடியும் போனை வச்சிருவாரு. போன வச்ச பிறகு மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொம்மை வந்து ஷூட் பண்ணுவாரு. ஷூட் பண்ண பிறகு இவருக்கு பயங்கரமா அதாவது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து காயின் பூத்துல வெளியே வந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வருவாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் வெளியே வரத்துக்கு என்னென்ன ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மொத்த கதையாக இருக்கும். சூப்பரான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவிஸில் உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்கு சார் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவியில் உங்களுக்கு எதனா மூவி வேணால் எனக்கு அதாவது டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து எங்கிட்ட கேட்கலாம், அங்கே வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.